தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே எனும் புரட்சிக்கவியின் புரட்சிக்கவி வரிகளுடன் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் பருவமான அலகு 2 ஈடில்லா இயற்கை பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அலகு 2 ஈடில்லா இயற்கையில் பார்த்திங்கன்னா ஓடை, கோணக்காத்து பாட்டு, நிலம் பொது, வெட்டுக்கிளியும் சருகுமானும், வினைமுற்று, திருக்குறள், இந்த தலைப்புகளில் நமக்கு பாடப்பகுதிகள் இருக்குது 8ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில். இதில் இருக்கக்கூடிய வினா விடை குறிப்புகளை பார்க்கலாம். அந்த வினா விடை குறிப்புகளானது பாடல் வரிகளாக இருக்கலாம், நிரப்புக இல்லை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, பொறுத்துக குறிப்புகளாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரே மாதிரியே பார்த்துட்டு போனால் அந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, அதே மாதிரியே கொடுத்தேன்னா அந்த 4 ஆப்ஷனல் அதை நான் படித்து அதை நீங்கள் கேட்டு இன்னும் உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா. இந்த மாதிரி கலவையாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு டைம் இன்னும் சேவ் ஆகும், உங்களுக்கு படிக்கிற நேரமும் அதிகரிக்கும், சரிங்களா. அந்த வகையில் முதலாவதாக வரக்கூடிய வினா, ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், இந்த பாடல் வரியை பாடியவர் யார் பார்த்தோம்னா வாணிதாசன். முதலாவது பாடப்பகுதி ஓடைங்கிற தலைப்பில் வாணிதாசன் அவர்கள் பாடியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வாணிதாசனோட இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்தி ராசலு. பாரதிதாசனின் மாணவர் தான் வாணிதாசன். கவிஞர் ஏறு, பாவலர் மணி முதலான சிறப்பு பெயர்களை பெற்றவர் யார் பார்த்தோம்னா வாணிதாசன். இப்போ வாணிதாசனோட இயற்பெயர் அரங்க சாமி என்ற எத்திராசலு, பாரதிதாசனோட மாணவர், கவிஞர் ஏறு, பாவலர் மணி முதலான சிறப்பு பெயர்களை பெற்றவர் தான் வாணிதாசன். பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு, பயிலுதல் சிறப்பாக, பார்த்தல் சிறப்பாக, கேட்டல் சிறப்பாக, பாடுதல் சிறப்பாக, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது கடல், ஓடை, குளம், கிணறு. ஓடை தான் சரியான விடை, ஓடை. நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்குடல் செய், நன்று குடல் செய், நன்மை குடல் செய், நல்குடல் செய். இதில் சரியான விடை பார்த்திங்கன்னா நன்மை குடல் செய். நீளுடைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீளுக்குடல் உழைப்பு, நீண்குடல் உழைப்பு, நீள்குடல் அழைப்பு, நீள்குடல் உழைப்பு. நீள்குடல் உழைப்பு தான் நீளுடைப்பு என்று புணரும். அப்போ பிரித்தெழுதுக்குள்ள நீள்குடல் உழைப்பு இதுதான் சரியான விடை. சீருக்கு கூட்டல் ஏற்ப இதை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. சீருக்கு ஏற்ப, சீருக்கேற்ப, சீர்கேற்ப, சீருக்கேற்ப, சரியான விடை சீருக்கேற்ப. வினா என் 10 பாருங்க. ஓடை கூட்டல் ஆட இதை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓடை ஆட, ஓடை ஆட, ஓடை யோட, ஓடை வாட, ஓடை யாட என்பதுதான் சரியான விடை. மனிதர் வாழ்வு டேஷ் இயைந்தது, இயற்கையோடு இயைந்தது தான் மனிதரோட வாழ்வு, இயற்கையோடு இயைந்தது. தமிழகத்தின் டேஷ் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன், வேர்ட்ஸ்வர்த். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யாரு அப்படின்னு கேட்டாலும் கவிஞர் வாணிதாசன் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பதிவிலுமே நான் கொடுக்குற வினா தான் இல்லை, நான் கொடுக்குற வினாவையே நீங்கள் மாற்றி போட்டோம், வினாவை விடையாகவும் விடையை வினாவாகவும் மாற்றி போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் வர்றது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன படித்தாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி, அதில் இன்னும் நாம் எப்படியெல்லாம் வினாவை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்டு நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெஞ்சு அரசு கவிஞர் வாணிதாசனுக்கு டேஷ் வழங்கியுள்ளது, செவாலியர் விருது வழங்கியிருக்கு. எந்த அரசு வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கியது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு அரசு. யாருக்கு வாணிதாசனுக்கு என்ன விருது பார்த்திங்கன்னா செவாலியர் விருது. நாம் எதை படித்தாலும் மேம்போக்காக படிக்கக்கூடாது, உள்ளார்ந்து படிக்கணும், சரிங்களா. அதில் ஒரு வரிய குறிப்பாக இருந்தாலும் அதில் குறைந்தபட்சம் ஒரு 3 வினாவது க்ரியேட் பண்ண பார்க்கணும். பெண்கள் நெல் குத்தும்போது பாடும் பாட்டு வல்லை பாட்டு. நன்செய் நிலம் அப்படின்னா நிறைந்த
நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலத்துக்கு பெயர் தான் நன்செய் நிலம். புன்செய் நிலம் அப்படின்னா என்ன? குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்செய். குறைந்த நீரால் பயிர்கள் விளைந்தால் அது புன்செய். நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்செய். வாணிதாசன் எழுதியுள்ள நூல்கள் பார்த்திங்கன்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இப்படின்னு சொல்லிட்டு பல நூல்கள் இயற்றியிருக்காங்க. நம்ம தமிழ் நூல் நூலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகுப்புக்குமே நம்ம பதிவுகள் நிறைய கொடுத்துருக்கோம். அந்த பதிவையும் எடுத்து பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. படிச்சிருந்தாலும் நம்மளோட மனசு அடிக்கடி திருப்புதல் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் தேர்வு சமயத்தில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறது, நம்ம படிச்சிட்டோம்னு இருக்கக்கூடாது. திருப்பி திருப்பி திருப்புதல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த திருப்புதலானது பல வகையில் இருக்கணும். ஒரே வழியிலேயே போயிட்டு திருப்புதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இவை வாணிதாசனோட நூல்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் பாருங்கள். அததற்குரியது அப்படி நேராகவே கொடுத்துருப்பேன் நான். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், பயிலுதல், படித்தல், ஈரம், இரக்கம், நாணம், வெட்கம், முழவு, இசைக்கருவி, செஞ்சொல், திருந்திய சொல், நன்செய் அதாவது நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையக்கூடிய நிலம், புன்செய் என்பது குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் தான் வல்லைப்பாட்டு. புலவர் சே ராசு தொகுத்த நூல் எது பார்த்திங்கன்னா பஞ்சக்கும்மிகள். புலவர் சே ராசு அவர்கள் தொகுத்த நூல் பஞ்சக்கும்மிகள். வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய பாடல் கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்து. கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்து தான் வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய பாடல். சித்தர்கள் வாழும் மலை பார்த்திங்கன்னா கொல்லிமலை. வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் அதாவது முகிலா துகிலா வெயிலா கயலா. முகில் தோன்றினால் கருமேகம் அதாவது கருமுகில், முகில்னா மேகம், அதான் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும் அப்படின்னு சொல்லுவாங்க மூதாதையர்கள். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் இருந்தால் நம்மளால் காலனையும் ஓட்டிவிட முடியும். அதுதான் அங்கே வினாவாக கொடுத்துருக்காங்க. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷை ஓற்றிவிடும். அதை எதை ஓட்டிவிடும் பார்த்தீங்கன்னா காலனை ஓட்டிவிடும். காலன்னா யமன். விழுந்த தங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. விழுந்த குட்டல் அங்கே, விழுந்த குட்டல் ஆங்கே, விழுந்தது குட்டல் அங்கே, விழுந்தது குட்டல் ஆங்கே, விழுந்தது குட்டல் அங்கே தான் சரியான விடை. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? சே குட்டல் திறந்த, செத்து குட்டல் திறந்த, சே குட்டல் இறந்த, செத்து குட்டல் இறந்த, செத்து குட்டல் இறந்த அதான் செத் திறந்த அப்படின்ட்டு புணர்ச்சியில் வரும். பருத்தி குடல் எல்லாம் சேர்த்து எழுத கிடைப்பது பருத்தி எல்லாம், பருத்தி எல்லாம், பருத்தெல்லாம், பருத்தி தெல்லாம். சரியான விடை பார்த்திங்கன்னா பருத்தி எல்லாம். டேஷ் அடிக்கடி புயலால் தாக்கப்படும் பகுதி நம்மளோட தமிழ்நாடு தான். அடிக்கடி புயலால் தாக்கப்படக்கூடிய பகுதி. சேகரம் என்பதன் பொருள் கூட்டம். சேகரம் என்பதன் பொருள் கூட்டம். டேஷ் கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளில் ஒன்று. காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளில் ஒன்று. பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவு அடைந்த நாடு தான் காங்கேய நாடு. அடுத்து பாருங்கள், கருத்து ஒன்று கருத்து இரண்டு கொடுத்து எது சரியானது சொல்லி கேட்டிருக்காங்க. நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர். இந்த கருத்து சரிதான். அடுத்து பாருங்கள், பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என அழைக்கப்பட்டன. ரெண்டாவது கருத்தும் சரிதான். அப்போ இரண்டு கருத்தும் சரி அப்படிங்கிறத நாம் தேர்ந்தெடுக்கணும். அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும் முகில் என்பது மேகம், பின்னம் என்பது சேதம். பின்னம்னா சேதம். கெடி கலங்கி அதாவது மிக வருந்தி. கெடி கலங்கினா மிக வருந்தி. வாகு அப்படின்னா சரியாக. சம் பிரம்மனுடன் முறையாக. சம் பிரம்மனுடன் அப்படின்னா முறையாக. காலன் யமன், சேகரம்னா கூட்டம், மெத்தனா மிகவும்.
காங்கேய நாடு என்பது கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. செவ்விந்தியர்கள் நிலத்தை தேஷ் மதிக்கின்றனர், அதாவது தாயாகவா தந்தையாகவா தெய்வமாகவா தூய்மையாகவா தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. இன்குட்டல் ஓசை, இனி குட்டல் ஓசை, இனிமை குட்டல் ஓசை, இன்குட்டல் நோசை, இனிய குட்டல் ஓசை தான் சரியான விடை. பால் குட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா பால் ஊறும், பாலூறும், பாலூறும், பால் ஊறும். சரியான விடை பார்த்தீங்கன்னா பால் ஊறும் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, ஆள் அளப்பு பேசும் மொழி இன மக்கள் யாருன்னு கேட்குறாங்க. விடை காடர்கள். காடர்கள் தான் ஆள் அளப்பு பேசும் மொழி இன மக்கள் ஆவார்கள். காடர்கள் கதைகளை தொகுத்தவர் யாரு? மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். கீதா தமிழாக்கம் செய்த நூல் யானையோடு பேசுதல். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினை முற்று எதுன்னு கேட்குறாங்க. மாடு வயல் புல் மேய்ந்தது, அவங்க கேட்டது வினை முற்று கேட்டாங்க. வினை முற்று அப்படின்னா மேய்ந்தது தான் சரியான விடை. பின் வருவனவற்றுள் இறந்த கால வினை முற்று. படித்தான் நடக்கிறான் உண்பான் ஓடாது, இதில் பார்த்திங்கன்னா இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய வினை முற்று எதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ படித்தான் என்பது தான் இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய வினை முற்று. பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எதுன்னு கேட்குறாங்க. செல்க, ஓடு, வாழ்க, வாடிய. ஏவல் வினைமுற்று அப்படின்னா ஓடு, கட்டளை பொருளில் வரக்கூடியது ஏவல். பொருள் முற்று பெற்ற வினை சொற்கள் முற்று வினை அல்லது வினைமுற்று. பொருள் முற்று பெற்ற வினை சொற்கள் பார்த்தீங்கன்னா முற்று வினை அல்லது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. முற்று பெற்ற வினை சொற்களை எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா முற்று வினை அல்லது வினைமுற்று அப்படின்னு குறிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகியவற்றை காட்டுவது தெரிநிலை வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் பார்த்தீங்கன்னா க, இய, இயர், அல். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல்லும் வினை சொல் தான். அதே வினா தான் திருப்பி ரிப்பீட் ஆயிடுச்சு. பொருள் முற்று பெற்ற வினை சொற்கள் வினை முற்றுன்னு சொல்லுவாங்க. பொருள் முற்று பெற்ற வினை சொற்கள் வினை முற்று. ஐம்பால், முக்காலம், மூவிடம் ஆகிய அனைத்திலும் டேஷ் வரும் பார்த்திங்கன்னா வினைமுற்றுகள் வரும். ஐம்பால், முக்காலம், மூவிடம். வினைமுற்றுகள் எத்தனை வகைப்படும் பார்த்திங்கன்னா இரண்டு. என்னென்ன அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, இது இரண்டும் சொல்லுவாங்க. பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று தான் குறிப்பு வினைமுற்று. அதாவது காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. நம்ம முன்னமே நம்ம பார்த்துருக்கோம் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகியவற்றை தெளிவாக காட்டுவது தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டக்கூடியது குறிப்பு வினைமுற்று. திணை எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா இரண்டு வகை, உயர்திணை, அக்ரிணை. பால்கள் ஐந்து வகைப்படும் இல்லைங்களா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இடங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று, மூவிடங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல் இது அனைத்தும் என்ன வினைமுற்று பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல் இவை அனைத்தும் வியங்கோல் வினைமுற்று. உலக ஈர நில நாள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2, அதுக்கு பக்கத்திலேயே தமிழ் எண்ணூறு கொடுத்துருக்கேன். ஓ, உலக ஈர நில நாள் பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தமிழ் எண்ணையும் பார்த்துக்கோங்க. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக ஈர நில நாள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2, ஓசோன் தினம் செப்டம்பர் 14, உலக இயற்கை நாள் அக்டோபர் 3, உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் 5,
இந்த தொடர்களின் வகையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் என்பது எந்த தொடர், செய்தி தொடரா, விடைவு தொடரா, இல்லை உணர்ச்சி தொடரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கு இருக்கக்கூடிய வாக்கியம் முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அப்போ இது வந்து செய்தி தொடர் வாக்கியம். கடமையை செய் என்பது விழைவு தொடர் வாக்கியம். அடுத்து பாருங்க, பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே. விடை உணர்ச்சி தொடர் வாக்கியம். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர் வாக்கியம். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய், வினா தொடர் வாக்கியம். வினை முற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக. பாருங்கள், நடக்கிறது வேர் சொல் அப்படின்னா பகுதி ஏவல் பொருளில் வரும், கட்டளை பொருள் சொல்லுவாங்க. நடக்கிறது அப்படின்னா நட, போனான் போ, சென்றனர் செல், போனான் போ, உறங்கினால் உறங்கு. தொடர்களை மாற்றுக. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது, அதாவது வினா தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா, இதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், காடு மிகவும் அழகானது, இதை உணர்ச்சி தொடராக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெய் காட்டின் அழகு, எண்ணெய் காட்டின் அழகு. அங்கங்கே அந்த குறியீடுகள் மிக முக்கியமானது. ஆ, பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, இதை செய்தி தொடராக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூனை காலில் அடிபட்டு விட்டது. அதிகாலையில் துயில் எழுவது நல்லது, இதை விழைவு தொடராக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிகாலையில் துயில் எழு, அதுதான் விழைவு தொடர். முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா, செய்தி தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. முயல்கள் திரண்டால் மழை பெய்யும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது, இதை வந்து வினா தொடராக சொல்லியிருக்காங்க. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதோ. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுநிலைமை. பயனில்லாத கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள் வலிமையற்றவரா, கல்லாதவரா, ஒழுக்கமற்றவரா, அன்பில்லாதவரா? கல்லாதவர்கள் தான் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள், கல்லாதவர்கள். வல்லுருவம், இந்த சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது என்ன? வல் குட்டல் உருவமா, வன்மை குட்டல் உருவமா, வல்ல குட்டல் உருவமா, வல்லு குட்டல் உருவமா? வன்மை குட்டல் உருவம் என்பதுதான் சரியான விடை. நெடுமை குட்டல் நேர் என்பதை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. நெடுதேர், நெடுத்தேர், நெடுந்தேர், நெடுமை தேர், நெடுந்தேர் என்பதுதான் சரியான விடை. திருவள்ளுவர் தேசாண்டுக்கு முற்பட்டவர், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். திருக்குறள் எத்தனை பகுப்பை கொண்டது பார்த்தீங்கன்னா, முப்பால், 3 பகுப்புகளை கொண்டது. முதற் பாவலர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். நடு நிலைமையுடன் செயல்படுவதே யாருக்கு அழகு பார்த்தீங்கன்னா, சான்றோர்களுக்கு அழகு எது பார்த்தீங்கன்னா, நடுநிலைமையுடன் செயல்படுவது. திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார். என்ன நிறைய போயிட்டே இருக்கும், அப்படியே நீங்கள் ரெண்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். திருக்குறளின் முப்பால் பகுப்புகள் என்னென்ன? அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால் கொண்ட இயல்கள் எத்தனை? 4 இயல்கள். அறத்துப்பாலில் 4 இயல்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பால் இயல்கள் என்ன பார்த்திங்கன்னா, 3. எத்தனை? 3. அது என்னென்ன பார்த்திங்கன்னா, அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல். இன்பத்துப்பாலின் இரு இயல்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா, கலவியல், கற்பியல். எண்ணூல் திருக்குறளின் பெருமையை விளக்குகிறது திருவள்ளுவ மாலை. கல்லாதவர் எதை போன்றவர்? கலர் நிலம் போன்றவர்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தது ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இக்குறளில் அமைந்துள்ள அணி பார்த்திங்கன்னா ஓமை அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும், ஓமை அணிதான். வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று, இல் பொருள் ஓமை அணி. இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய அணி இல் பொருள் ஓமை அணி. கடல் ஓடா கால்பல் நெடுந்தேர், கடல் ஓடும்
நாவாயும் ஓடா நிலத்து. இதில் வந்து பிரிது மொழிதல் அணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சான்றுகள் அனைத்தையும் கொடுத்து என்ன அணி, அந்த சான்றுகளில் பயின்று வரக்கூடியது எந்த அணி, அந்தந்த அணிகளுக்குரிய விளக்கமும் நாம் தனிப்பதிவாகவே கொடுத்துருப்போம். அணி இலக்கணம் சொல்லிட்டு 6 முதல் 12 வரை இருக்கக்கூடிய சான்றுகளில் என்னென்ன அணிகள்லாம் இருக்கோ அந்த அணியை ஒருங்கி தொகுத்து நம்ம பதிவாக வெளியிட்டிருப்போம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் லிங்க் பாருங்கள், எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கு நாம் 8 முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய 2 ஈடில்லா இயற்கை அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உட்தலைப்புகளுக்கும் நாம் வினா விடை குறிப்புகளை பார்த்துட்டோம். ஏற்கனவே நாம் படிச்சிட்டோம் இல்லைங்களா, நம்ம எந்த அளவுக்கு பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வினாக்கள் மூலமா நம்மளை நாமளே செக் பண்ணிக்கலாம். வினா விடை பகுதிக்கு போகலாமா? அல் அளப்பு, பேசும் மக்கள் யாரு, எந்த இன மக்கள் அந்த மொழியை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காடர்கள் நூலை தொகுத்தவங்க யாரு, அதோட இல்லை அதை ஒருத்தவங்க தமிழ்லேயும் மொழிபெயர்த்துருப்பாங்க, அதை யார் மொழிபெயர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வினை முற்று சொல் ஒரு 2 கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களுக்கு அடுத்த பதிவு எங்களுக்கு இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை அப்படியே கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பதிவு அது கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். அப்படியே இன்றைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், வீணாவிற்கு ஏற்ற விடையை கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் முதல் முறையாக என்னோடய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.